வெல்கம் டு இந்தியன் டூரிஸ்டர். நாம இப்ப இருக்கிற இடம் வந்து வைகை டேம். இது பெரிய குளம், தேனி மாவட்டம், தமிழ்நாடு இருக்கு. வணக்கம். இந்தியன் டூரிஸ்டர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்கள் பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவில் நாம் காணவிருப்பது நம் தமிழ்நாட்டின் முக்கிய அடையாளமான வைகை அணை. வைகை அணையானது தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் திரு கே. காமராஜ் அவர்களால் 1959 ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. இரண்டு மலைகளுக்கு நடுவில் கட்டப்படாத அணைகளுள் இந்த வைகை அணையும் ஒன்றாகும். எனவே இந்த அணையின் பலமானது முழுவதுமாக அதன் கட்டுமானத்தை சார்ந்தே இருக்கிறது. வைகை அணை மதுரையின் முக்கிய நீர் வழங்கு ஆதாரமாக கருதப்படுகிறது. இதன் சேமிப்பு நீர் மதுரை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களின் குடிநீர் மற்றும் பாசன வசதிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த அணை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு, விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான வாழ்வியல் நீர் வழங்கு ஆதாரமாகும். வைகை அணை ஆண்டிப்பட்டியிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்திலும், தேனியிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்திலும், மதுரையிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்திருக்கிறது. இதன் மொத்த கொள்ளளவு 111 அடி உயரமாகும். இதில் நாம் 71 அடி வரை நீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம். இந்த அணைக்கு 7 திறப்பு கால்வாய்கள் உள்ளன. நீர்வளத்துறையால் பராமரிக்கப்படும் ஓர் அழகான பூங்கா இந்த அணையின் இரு புறங்களிலும் காணப்படுகிறது. ஒரு சிறிய பாலம் இந்த பூங்காக்களின் இரு புறங்களையும் இணைக்கிறது. இந்த பூங்காவில் சிறுவர்கள் விளையாடும் ஒரு பகுதியும் இருக்கிறது. சுற்றுலா பயணிகள் இந்த பூங்காவை சுற்றி வர ஒரு சிறிய ரயில் தடத்தில் ஒரு ரயில் இயங்கி வருகிறது. இந்த ரயிலில் பயணிப்பது உங்களுக்கு ஒரு இனிமையான அனுபவத்தை தரக்கூடும். ஒரு மிதி படகு உலா சவாரியும் இந்த ரயில் தடங்களின் அருகில் காணப்படுகிறது. இந்த அணைக்கு அருகிலேயே ஒரு நீர் மின் நிலையமும் விவசாய ஆராய்ச்சி மையமும் காணப்படுகிறது. நீர் மின் நிலையமானது 2 பிரிவுகளாக இருந்து ஒவ்வொன்றிலும் 3 மெகாவாட் மின்சாரத்தை தயாரிக்க உதவுகிறது. இந்த அணைக்கு செல்லும்போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது உணவுப் பொருட்கள் மற்றும் தேவையான அளவு குடிநீர் எடுத்து செல்லுங்கள். ஏனெனில் இந்த அணையில் சுற்றுலா என்பது சற்றே மிகுதியாக உங்களின் நேரத்தை எடுத்துக்கொள்ளும். செயற்கை நீரூற்று நடன காட்சி அணையின் அருகில் உள்ளது. இது பொதுவாக வார இறுதி மற்றும் பொது விடுமுறை நாட்களில் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை செயல்பாட்டில் இருக்கும். நீங்கள் மதிய நேரத்திற்கு பிறகு செல்வதாக இருந்தால் உங்களிடம் பூச்சி விரட்டும் குழைமங்கள் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். நீர்த்தேக்க பகுதியில் இருக்கும்போது மிக மிக கவனமாக இருப்பது அவசியம். நீங்கள் பருவமழை காலங்களில் இப்பகுதிக்கு செல்ல நேர்ந்தால் வெள்ளப்பெருக்கு பகுதிகளில் இருந்து தூரமாக இருப்பது நல்லது. எப்போதும் குழந்தைகளை கண்காணிப்பிலேயே வைத்திருங்கள். உங்கள் வைகை அணைக்கான பயணம் இனிதாக இன்பமாக அமைய இந்தியன் டூரிஸ்டர் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி.